ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ்எல் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிரான்சாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் நிறைய டாபிக்ஸ் Part-1 கவர் பண்ணிட்டு வரேன். டிபிஎம்எஸ் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் லாஜிக்கலாக ரிலேட் ஆகியிருந்தால் அதுதான் டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள், எக்ஸ் அப்படின்ற பர்சனோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒய் அப்படின்ற பர்சனோட அக்கௌண்ட்டுக்கு 800 ருபீஸ் அனுப்பணுன்னா என்னென்ன டாஸ்க்லாம் நடக்கும்னா, ஃபஸ்ட் எக்ஸோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை ரிட்ரீவ் பண்ணி பஃபரில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் அந்த பேலன்ஸில் 800 மைனஸ் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸை அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்புறம் எக்ஸோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒய்யோட அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதுலேயும் அக்கௌண்ட் பேலன்ஸை ரிட்ரீவ் பண்ணி பஃபரில் ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் பேலன்ஸில் 800 ஆட் பண்ணிவிட்டு இப்போ இருக்க பேலன்ஸை அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஒய் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷனில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவோன்னா, ரீட், ரைட், கமிட், ரோல் பேக் அப்படின்னு 4 ஆப்ரேஷன்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ரீட் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, எக்ஸ் அப்படின்ற வேல்யூவை டேட்டா பஸ்லேருந்து ரீட் பண்ணி மெயின் மெமரியில் இருக்க பஃபரில் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். ரைட் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுன்னா, பஃபரில் இருக்க வேல்யூவை டேட்டா பஸ்க்கு ரைட் பண்ண யூஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது டேட்டா பஸ்லேருந்து எக்ஸ் அப்படின்ற வேல்யூவை ரீட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 500 அப்படின்னு எக்ஸோட வேல்யூவை 500 ருபீஸ் கம்மி பண்ணுறோம். அண்ட் அடுத்து ரைட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எக்ஸோட வேல்யூவை டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ 2000 இருந்தால் 2000 ரீட் பண்ணும். அப்புறம் 2000 500 மைனஸ் பண்ணி 1500 அப்படின்ற வேல்யூவை டேட்டா பேஸில் ரைட் பண்ணும். ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது ஹார்ட்வேர் இல்லைனா சாஃப்ட்வேர் ஃபெயில் ஆகலாம், பவர் கட் ஆகலாம். இந்த மாதிரி சினாரியோஸில் டிரான்சாக்ஷன் பாதியிலே ஃபெயில் ஆகிடும். இந்த எக்ஸாம்பிள்லையே செகண்ட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்தாலும் ஏற்கனவே இருந்த பேலன்ஸே இருக்கும். இதை பேங்க் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தான் கமிட், ரோல் பேக் அப்படின்னு 2 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் ஆகும். கமிட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம பண்ண ஒர்க்கை பெர்மனண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். ரோல் பேக் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம பண்ண ஒர்க்கை அன்டூ பண்ண யூஸ் ஆகும். அதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டுக்கு போக ரோல் பேக் அப்படின்ற ஆப்ரேஷன் யூஸ் ஆகும். அடுத்து டிரான்சாக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். டிரான்சாக்ஷனில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா, அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. இதை ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னா, டிரான்சாக்ஷன் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், இல்லைன்னா டிரான்சாக்ஷனே நடக்கக்கூடாது. அதாவது டிரான்சாக்ஷனில் எல்லா ஆப்ரேஷன்ஸும் அக்கர் ஆகணும். நடுவில் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆச்சுன்னா, டிரான்சாக்ஷன் பார்ட்ரியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகியிருக்குன்னா அந்த டிரான்சாக்ஷன் அக்கர் ஆகவே கூடாது. எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா எந்த ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இதுதான் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டியில் 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அபார்ட் அண்ட் கமிட். அபார்ட் என்ன பண்ணுன்னா, டிரான்சாக்ஷன் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனில் பாதி எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் பண்ண சேஞ்சஸை ஹைட் பண்ணிடும். சேஞ்சஸ்லாம் டேட்டா பேஸில் விசிபிளாக இருக்காது. இதுதான் அபார்ட். கமிட் என்ன பண்ணுன்னா, நம்ம பண்ண சேஞ்சஸை டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிடும். இந்த எக்ஸாம்பிளில் ஏ அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து பி அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் T1 டிரான்சாக்ஷன் ஏ அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை மைனஸ் பண்ணும். அப்புறம் T2 டிரான்சாக்ஷன் பி அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து 100 ருபீஸ் ஆட் பண்ணும். இதில் T1 மட்டும் கம்ப்ளீட் ஆகி அண்ட் அடுத்து T2 எக்ஸிக்யூட் ஆகலைன்னா ஏ அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துடும், ஆனால் பி அக்கௌண்ட்டுக்கு அது ஆட் ஆகியிருக்காது. இப்போது டேட்டா பேஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது கரெக்டாக இருக்காது. ஸோ எல்லா ப்ராசஸும் நடக்கணும், இல்லைன்னா எந்த ப்ராசஸுமே பெர்ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுதான் அட்டாமிசிட்டி. அடுத்து கன்சிஸ்டன்சி பற்றி பார்ப்போம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, டேட்டா பேஸோட கரெக்ட்னஸ், அதாவது
டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் டேட்டா கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்தால் அதுதான் கன்சிஸ்டன்சி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏ அக்கௌண்ட்டில் 500 அண்ட் பி அக்கௌண்ட்டில் 200 அப்படின்னு இருக்குது. இதை டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 700 வரும். இப்போது ஏ அக்கௌண்ட்லேருந்து பி அக்கௌண்ட்டுக்கு 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது ஏ அக்கௌண்ட்டில் 400 இருக்கும் அண்ட் பி அக்கௌண்ட்டில் 300 இருக்கும். இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 700 வரும். இப்போது டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடியும் 700 தான் இருந்துச்சு, டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமும் 700 தான் இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் டிரான்சாக்ஷன் 1க்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் 2 ஃபெயில் ஆகிடுச்சுன்னா டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி டோட்டல் 700 அப்படின் இருக்கும், டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் டோட்டல் 600 அப்படின் தான் இருக்கும். இதுதான் இன்கன்சிஸ்டன்சி. அதாவது வேல்யூ தப்பாக இருக்குது, தப்பாக இருந்தால் அது பேர் இன்கன்சிஸ்டன்சி. அடுத்து ஐசோலேஷன் பற்றி பார்ப்போம். டேட்டா பேஸில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் ஒரே நேரத்தில் ரன் ஆகலாம். அப்படி ஒரே நேரத்தில் ரன் ஆகும்போது ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேட்டா ஐட்டமை இன்னொரு டேட்டா ஐட்டம் யூஸ் பண்ண முடியாது. அதாவது டிரான்சாக்ஷன் 1 எக்ஸ் அப்படின்ற டேட்டா ஐட்டமை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதே டைமில் டிரான்சாக்ஷன் 2 எக்ஸ் அப்படின்ற டேட்டா ஐட்டமை யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்கன்சிஸ்டன்சி வரும். இன்கன்சிஸ்டன்சி வராமல் இருக்க ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். இதுதான் ஐசோலேஷன். அடுத்து டியூரபிலிட்டி பற்றி பார்ப்போம். டேட்டா பேஸோட கன்சிஸ்டன்சியை தான் டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும். சப்போஸ் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனாலும் டேட்டா பேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் டியூரபிலிட்டி. இதுதான் டிரான்சாக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா டிரான்சாக்ஷன் மேனேஜர் தான் அட்டாமிசிட்டியை மெயின்டைன் பண்ணும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தான் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணும், கன்கரன்சி கண்ட்ரோல் மேனேஜர் தான் ஐசோலேஷனை மெயின்டைன் பண்ணும், அண்ட் ரெக்கவரி மேனேஜர் தான் டியூரபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அடுத்து டிரான்சாக்ஷனில் இருக்க ஸ்டேட்ஸ் பற்றி பார்ப்போம். டிரான்சாக்ஷனில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்னா ஆக்டிவ், பார்ஷியலி கமிட்டட், கமிட்டட், ஃபெயில்ட், அபார்டட் அப்படின்னு 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா ஆக்டிவ் ஸ்டேட் தான் ஒரு டிரான்சாக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேட். அதாவது ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான் டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகவே ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் இன்சர்ஷன், டெலிஷன், அப்டேட்டிங் இது எல்லாமே இந்த ஸ்டேட்டில் தான் நடக்கும். இதில் ஃபெயிலியர் ஏதாச்சும் வந்தால் ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி இல்லை கரெக்டாக இருக்குன்னா பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். பார்ஷியலி கமிட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும்னா டிரான்சாக்ஷனில் எல்லா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகி சேஞ்சஸ் எல்லாமே லோக்கல் பஃபரில் ஸ்டோர் ஆகும். இங்கே லோக்கல் பஃபரில் ஸ்டோர் ஆகியிருக்க எல்லா சேஞ்சஸும் டேட்டா பேஸ்க்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆச்சுன்னா அப்போது டிரான்சாக்ஷன் கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். சப்போஸ் நடுவில் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு போகும். கமிட்டட் ஸ்டேட்னா என்னென்னா எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி சேஞ்சஸ் எல்லாமே டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆச்சுன்னா அப்போது டிரான்சாக்ஷன் கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஃபெயில்டு ஸ்டேட்னா என்னென்னா டிரான்சாக்ஷனில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா இல்லைன்னா டேட்டா பேஸில் சேஞ்சஸ் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா அப்போது டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும், அப்போது ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கு வரும். அண்ட் அபார்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும்னா ஃபெயில்டு ஸ்டேட்டில் இருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே அபார்டட் ஸ்டேட்க்கு வரும். அண்ட் அபார்டட் ஸ்டேட்டில் டிரான்சாக்ஷன் லோக்கல் பஃபரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிச்சோ அது எல்லாமே ரோல் பேக் பண்ணிடும். ஸோ டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டிரான்சாக்ஷன் பற்றி பார்த்தோம், ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம், டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்எல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.